Hi friends, welcome to our channel. இன்றைய ஒமானின் செய்திகள். உச்சகுழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது கோவிட் 19 தடுப்பூசியை பெற்ற குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தோஃபர் கவர்னரேட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும், மேலும் சுல்தானிற்கு வெளியில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட 2 டோஸ் தடுப்பூசியை பெற்றவர்களும் ஜூலை 9, 2021 முதல் கவர்னரேட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்னரேட்டில் உள்ள ஹோட்டல்களும் அடுக்குமாடி குடியிருப்பு வசதிகளும் அவற்றின் திறனில் 50% தாண்டக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் உச்சகுழு வலியுறுத்தியுள்ளது. மேலும் சுல்தானின் அனைத்து நில துறைமுகங்களை மூடுவது, சர்வதேச நிகழ்வுகள் நடவடிக்கைகள் மற்றும் மாநாடுகளை சுல்தானுக்குள் நிறுத்துவது, திருமண அரங்குகள் மற்றும் டென்ட் வாடகை தொடர்பான நடவடிக்கைகள் ஆகியவற்றை நிறுத்துவது, அனைத்து வகையான விளையாட்டு நடவடிக்கைகள் உட்பட உள்ளூர் நிகழ்வுகள் மற்றும் பொது இயல்பின் செயல்பாடுகளை நிறுத்துதல் ஆகிய முடிவுகளை மேலதிக அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று குழு தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலிலிருந்து எகிப்து நீக்கப்படுவதாக உச்சகுழு தெரிவித்துள்ளது. உச்சகுழு வெளியிட்டுள்ள புதிய முடிவுகளின்படி சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஈராக், ஈரான், துனிஷியா, லிபியா, அர்ஜென்டினா, கொலம்பியா, புருனே தாருசலாம் ஆகிய 9 நாடுகளும் தடை செய்யப்பட்ட நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுல்தானுக்குள் நுழைவதற்கான கோரிக்கைக்கு முந்தைய 14 நாட்களில் வேறு எந்த நாடுகளிலிருந்தும் இந்த நாடுகளில் ஏதேனும் ஒன்றை கடந்து வருபவர்களுக்கும் இந்த தடை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ஜூலை 9, 2021 அன்று மாலை 5 மணி முதல் மேலதிக அறிவிப்பு வரும் வரை நடைமுறையில் இருக்கும் என்றும், இந்த காலகட்டத்தில் குறிப்பிடப்பட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எஸ்சி சுல்தானேட் குடிமக்களுக்கு தெரிவித்துள்ளது. கோவிட் 19 நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் முசந்தம் கவர்னரேட் மூடல் முடிவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிவிலக்கு ஆளுநகரத்தின் அனைத்து குடியிருப்பாளர்களின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் முகமூடி அணிந்து கொள்வதற்கும் கூட்டங்களில் இருந்து விலக்கி இருப்பதற்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். தடுப்பூசியின் குறைந்தபட்சம் 1 டோஸை பெற்ற ஒமானின் வசிப்பவர்கள் தற்போது முசந்தம் கவர்னரேட்டுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுகின்றனர். சுல்தானுக்கு வெளியில் இருந்து வருபவர்கள் முசந்தம் கவர்னரேட்டுக்குள் நுழைய 2 டோஸ் தடுப்பூசியை பெற்றிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் 19 தொற்று நோயால் ஏற்பட்ட முன்னேற்றங்களை சமாளிக்கும் பணியில் உச்சகுழு சில முடிவுகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஜூலை 16 வெள்ளிக்கிழமை முதல் ஜூலை 31 சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை அனைத்து வணிக நடவடிக்கைகள் மற்றும் தனிநபர்கள் மற்றும் வாகனங்களின் நடமாட்டங்கள் தடை செய்யப்படுகின்றன. ஈத் அல் ஆதா விடுமுறை நாட்களான துல்ஹஜ் 10 முதல் 12 வரையிலான 3 விடுமுறை நாட்களில் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் முழுமையாக மூடுவதுடன் வாகனங்கள் மற்றும் தனிநபர்களின் நடமாற்றத்திற்கு முழுமையான தடையும் நாள் முழுவதும் நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.